வணக்கம் யுவர்ஸ் வெல்கம் நான் டாக்டர் சசிகுமார் பேசுகிறேன் இப்போது வந்து சம்மர் அப்படியே வெயில் சுட்டு எரியுது தமிழ்நாட்டில் அண்ட் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பயங்கரமான வெயில் ஸோ நான் ஆஸ் அ கண் டாக்டர் என்ன நாம் பாதுகாத்துக்கணும் இந்த சம்மரில் எஸ்பெஷலி சில்ட்ரன் குழந்தைங்க இந்த வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே இதை வந்து காலத்தின் கட்டாயம் போன வருஷம் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே தான் இருந்தாங்க பாவம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டம்தான் அது இந்த மாற்றம் வந்து திடீர்னு வந்தது கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் கழித்து வந்திருக்கும் பட் ஏன்னா அந்த கொரோனானால டக்குன்னு முன்னாடியே வந்துடுச்சு அண்டு இதில் வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் ஆனது கண்ணும் மூளையும் ஸோ இந்த கண்ணை வந்து கண் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க பவர் இன்க்ரீஸ் ஆகுது ஜாஸ்தியாகுது தென் கண் எரிச்சல் உறுத்தல் கிளாரிட்டி கம்மியாகுது நரம்பு வெளித்திரை ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இந்த கிளாஸஸ் நான் போட்டிருக்கிறது இஸ் அ ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்டு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எனக்கு முன்னாடி பவர்ஃபுல் லைட்ஸ் எனக்கு முன்னாடி இருக்குது பட் இந்த கண்ணாடி போட்டாவே அப்படியே கண் ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இது வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ ரே ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் ஸோ இந்த இந்த கண்ணாடி எப்படி நாம் பார்த்தா நார்மல் கண்ணாடி மாதிரி தான் இருக்குது எப்படி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த கிளாஸஸ் வந்து நார்மல் ப்ளூரே கிளாஸஸா இல்லையா அப்படிங்கிறது இந்த கோட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லைட் அடித்தா உங்களுக்கு அந்த ப்ளூ லைட் தெரியுது இல்லையா ஸோ இந்த இந்த ப்ளூ லைட் தெரியுது இல்லைங்களா ஸோ இந்த இதை வந்து இந்த கண்ணாடி மேலே அடிச்சுன்னா அங்கே போய் விழுறதில்லை ரைட் ஸோ இந்த இதை பாருங்கள் இந்த க்ராஸ் ஆகுது இந்த இடத்துல லைட் வருது இங்கே வரப்போ இந்த லைட் பிளாக் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் ஸோ இந்த இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது இது ப்ளூ ரே ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் இட்ஸ் அவைலபிள் எனிவேர் பட் ப்ராப்பரான ஒரு கம்பெனி இது கிளாஸஸ் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்தது கண்ணாடி போட்டாச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணோம் என்ன மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா தண்ணி குடிக்கிறது கம்மியாக இருக்கிறனால கண் ட்ரை ஆகுது கண் கண் சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து டயர்டாகுது ஸோ தண்ணி குடிக்கிறது மினிமம் மூன்றையிலேருந்து நாலு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் வெளியே வேலை செய்கிறவங்க அவுட்டோரில் வேலை செய்கிறவங்க இன்னொரு லிட்டர் எக்ஸ்ட்ராவே குடிக்கணும் அண்ட் சாப்பிட்ற உணவில் வந்து வெஜிடபிள்ஸ் சலட்ஸ் வெஜ் பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் பச்சை பழங்கள் டைரெக்டாக அப்படியே பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸாக சாப்பிட்லாம் ஜூஸ் பல்ப்பாக போட்டு சாப்பிட்லாம் சுகர் வந்து வெள்ளை ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லை சுகரே இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அண்டு இது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் பாதாம் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு நெக்ஸ்ட் டே தோலை உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆர் பாதாம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு சால்ட் பேப்பர் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் எஸ் அ ஸ்நாக் அண்டு பால் ப்ராடக்ட்ஸ் சேர்த்துக்கங்க வயிற்றுக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்ணுக்கும் வயிற்றுக்கும் என்ன சம்மந்தம் எஸ் கண் இந்த வயிற்றில் வந்து நீங்கள் நல்ல பேக்டீரியா இருக்குது குட் பேக்டீரியா கட் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க அந்த நல்ல பாக்டீரியா ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது நம்ம உணவுனால நம்ம ஸ்ட்ரெஸ்னால் நம்ம தூக்கம் வந்து கெட்டு போகிறதுனால அண்டு நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதுனால ஸோ இதே உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அரிசி கோதுமை மைதா சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் பேக்கெட்டட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் இப்போ வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் முடிச்ச அலோபதி டாக்டர் தான் பட் நான் எடுத்துக்கிற நான் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற உணவு தான் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் பவுடர் அது இந்த ப்யர் டர்மரிக் பவுடர் இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடி அப்படியே குடிக்க சொல்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்தியானது உடம்புக்கு அண்டு இந்த ஃப்ளேக் சீட்ஸ் வந்து நம்ம இந்த சலாட்ஸ் இருக்குது இல்லைங்களா வெஜிடபிள் சல்லாட்டில் இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு இந்த ஃப்ளேக் சீட்ஸ் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது தென் இந்த பசு மஞ்சள் பேஸ்ட்னு சொல்லுவாங்க பச்சை மஞ்சள் மிளகு திப்பிலி கருந்துளசி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடிமேடாக இருக்குது ஸோ இதை நான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வெரி ஸ்ட்ராங்லி ரொம்ப நல்லது நம்ம இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டர் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த ஆயில் செக்ரீஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு லாங் இந்த லிவர் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப உன்னதமானது ஏன்னா லிவர் வந்து பிரச்சனையாக இருந்ததுனா தான் கண்ணில் ப்ராப்ளம் வரும் ஸோ லிவரில் அவங்களுக்கு கண் சிவப்பாகுது தண்ணி வருதுன்னா டெஃபினட்டாக லிவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்டு இந்த வயிற்றுலையும் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஜாஸ்தி டேப்லெட்ஸு இந்த இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறச்சிக்கிட்டேன் மக்கள் கொடுக்குறதுமே குறைச்சிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்க கண்ணை துடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா பண்ணுறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த இதை பண்ண சொல்லுங்கள் அண்டு இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன என்ன சொல்கிறேன்னா இந்த ஐஜெல் பேட் இருக்குது இந்த ஆயில் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட்ஸ் வந்து அந்த கண்ணில் கண்ணோட அப்பர் லிட் அண்ட் லோவர் லிட்ஸில் ஆயில் செக்ரீட் பண்ணுற கிளான்ஸ் கால் மெய்போபியன் கிளான்ஸ் இருக்குது அந்த கிளாண்டு பிளாக் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிளாக்கேஜை பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுடுதண்ணியில் இந்த ஜெல் பேடை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு ஒரு நாற்பது டிகிரி டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ டிகிரிஸ் ஸோ இந்த அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம வந்து பேட்ச் பண்ணிக்கலாம் இந்த கண்ணை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்ணை கட்டிட்டு கொஞ்சம் ஒத்திரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துட்டு தென் மசாஜ் மசாஜ் வந்து அப்பர் லிட் ஜென்டிலாக ஜென்டிலானால் மெதுவாக கண்ணை வந்து ரொம்ப அழுத்த வேண்டாம் இந்த ஒரு பத்து தடவை லோவர் லிட் வந்து மேலே பார்த்துட்டு கீழேமேய இப்படி நல்லா மசாஜ் பண்ணும் பத்து தடவை பண்ணிங்கன்னா அந்த ஆயில் செக்ரீட் பண்ணுறது அது வெளியே ஆயில் செக்ரிஷன்ஸ் வெளியே வர ஆரம்பிக்கும் அண்ட் நான் இங்கேயே ஒரு ஸ்பெஷல் ஃபோர் செப்ஸ் வச்சுருக்கிறேன் அந்த ஃபோர் செப்ஸ் வச்சு லோக்கல் ட்ராப்ஸ் அனசட்டிக் அனசட்டைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணி விட்றேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாங் டேர்மாக கண்ணில் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான சாராம்சம் நம்ம சசி ஐக்கேரில் என்னென்னா இந்த பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அதாவது லோ விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் லீகலி பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி இருக்குது இது இந்த மாதிரி இது வந்து இதுக்கு பேர் ஆகுடெக்ன்னு இது ரியல் இமேஜ் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு கண்ணாடி இந்த கருவி வந்து நம்ம சிம்பிள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் பழகிட்டோம்னா இது பழகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு இப்போ பாருங்க நான் உடனே நான் என்னோடது கண் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அழகாக ஒரு இருபது அடியில் இருக்கிறத நான் ரொம்ப நல்லா க்ளியராக பார்க்குறேன் அண்ட் ரெண்டு கண்ணை வச்சு நான் வந்து பார்க்க முடியுது ஜஸ்ட் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் தேவை அண்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து கார் டிரைவிங் கூட பண்ணலாம் இந்த அமெரிக்காவில் இட்ஸ் லீகலி அலௌட் அதாவது உங்களுக்கு லைசன்ஸே கொடுத்துருவாங்க பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஓ கண்ண வண்டி ஓட்டக்கூடிய திறன் இருக்கக்கூடிய கிளாஸஸ் இது இது யாராக இருக்கலாம் உபயோகமாக இருக்கும் மாலைக்கண் நோய் இருக்கிறவங்களுக்கு ஆல்பனிசம் அந்த வெள்ளையாக இருப்பாங்களே வெள்ளைக்காரமாக இருப்பாங்க அவங்களுக்கு மேக்லா டிஸ்ட்ரோஃபீஸ் டயபெட்டிக் ரெட்னோபதி ரெட்னல் டிட்டாச்மெண்ட் அந்த நரம்பு விழித்தறை பிரிஞ்சவங்களுக்கு அடிபட்டு ட்ராமா இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த ஆப்டிக் நர்வ் டேமேஜ் ஆனவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கள நீங்கள் தயவு செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது அது வந்து கூடவே இருக்கிற ஒரு தோழன் மாதிரி அது ஆர்கேம் அப்படின்னு பேர் இது வந்து இஸ்ரேலேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அண்டு இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஹாஸ்பிட்டல் இந்த லோ விஷனுக்கும் விஷனே இல்லாதவங்களுக்கு இருக்கிற டிவைஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு தான் ஸோ இதை வந்து டிவி மூலியமாக இது மக்களுக்கு பரவி மற்றவங்களுக்கு உபயோகமாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் டிவிக்கு மிக்க நன்றி அண்டு நல்லா இருங்க ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தொன்னு அட்டகாசமாக இருக்கணும் தேங்க்யூ